Pongalo Pongal, idu Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலையங்கம் இந்த இந்து எழுதி இருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய தலைப்பு எல்லை தாண்டிய மத்திய அரசு. இந்த தலைப்பில் தான் தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தலையங்கத்தில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பொதுவாக மத்திய அரசு மாநில அரசின் அதிகாரங்களின் மீது தலையிடுகிறது, இது பொதுவான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதில் பஞ்சாப் அரசும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடன் ஆலோசிக்காமலேயே மத்திய அரசு சில முடிவுகளை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன முடிவு, என்ன சிக்கல், அது பற்றி தான் இந்த தலையங்கம் விரிவாக பேசுகிறது. இப்போ பஞ்சாப் அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குற்றச்சாட்டு என்பது, எங்கள் காவல்துறை அதிகாரங்களின் மீது மத்திய அரசின் எல்லையோர காவல் படையினுடைய அதிகாரம் அத்துமீறி வந்திருக்கிறாங்க, ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க, அதுதான் குற்றச்சாட்டு. இப்போ எல்லையோர மாநிலங்கள் அப்படின்னா பஞ்சாபை சொல்லலாம். அங்கே பஞ்சாப் மாநிலத்தில் அங்கு காவல்துறை இருக்கிறது. எல்லையோர பகுதியில் வந்து மத்திய அரசினுடைய எல்லையோர பாதுகாப்பு படை இருந்துகிட்ருக்கு. இவர்களுக்கான அதிகாரங்கள் இதற்கு முன்பு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களாக இருந்துகிட்டு இருந்தது. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, 2021 மத்திய அரசு ஒரு அறிவிக்கை அறிவிக்கிறது. இந்த எல்லையோர பாதுகாப்பு படையினுடைய இந்த ஆளுகை பரப்பு, ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து 15 கிலோமீட்டரிலிருந்து 50 கிலோமீட்டராக மாற்றுகிறார்கள். அப்படின்னா மாநில அரசு, அதாவது பஞ்சாப் மாநிலத்தினுடைய எல்லைக்குள் அந்த பாதுகாப்பு படையினுடைய அதிகாரங்கள் வருவதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் தான் பஞ்சாப் அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதை எங்களுடன் ஆலோசிக்காமலேயே இந்த முடிவை எடுத்து விட்டீர்கள் அப்படின்னு தான் அந்த குற்றச்சாட்டை எழுப்புகிறாங்க. இதற்காக வழக்கும் அவங்க வந்து அரசியலமைப்பு சாசன பிரிவு 131 பிரிவின் கீழ் வழக்கும் தொடர்ந்தாங்க. அதற்கு பிறகு வந்து சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இன்னொரு மாநிலமான மேற்கு வங்கமும் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பேச வேண்டியது, இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுவது, இத்தகைய முடிவை மத்திய அரசு மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை, அதுதான் வந்து குறிப்பிடுகிறது இந்த தலையங்கம். அதையும் தாண்டி இந்த தலையங்கம் சொல்வது வந்து, மத்திய அரசு இதற்கான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லையோரத்தில் குற்றவாளிகளை கண்டறிவதற்கு இத்தகைய எல்லை அதிகார வரம்பை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லையோர பாதுகாப்பு படை குற்றவாளிகளை வந்து கண்டறிய மட்டும்தான் அவங்களால முடியும், அதை விசாரிக்கவோ தண்டிக்கவோ காவல்துறைக்கு தான் அதிகாரம் இருக்குது. இதை ஒரு நாட்டின் தேச பாதுகாப்பிற்கான ஒரு முன்னெடுப்பாக நீங்கள் கருத்தில் கொள்ளணும், மாநில அரசின் அதிகாரத்திற்குள் மத்திய அரசு வந்துவிட்டது அப்படின்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க கூடாதுன்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருந்தாலும், இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுவது மத்திய அரசு மாநில அரசுகளோடு முறையாக ஆலோசிக்க வேண்டும், அதுதான் இந்த தலையங்கம் அடிக்கோடிட்டு சுட்டிக்காட்டுகிறது. இதில் இன்னொன்றும் இருக்கிறது, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு பஞ்சாப் அரசு கொண்டு போன போது இதை ஆய்வு செய்ய வேண்டும், மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பதையும் இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. அதனால தான் அதனுடைய தலைப்பை எல்லை தாண்டிய மத்திய அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் இந்த தலையங்கத்தினுடைய சாரமாக குறிப்பிடுவது, மாநில அரசுகள் மத்திய அரசு அவர்களோடு ஒரு முறையான ஆலோசனைக்கு பிறகே இத்தகைய முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. அதை தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். Pongalo Pongal, idu Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.